மட்டும் நம்ம டைரக்ட் கிளாஸ்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா கஸ்டமரோட ஆர்டர் எடுத்து ஸ்டிச் பண்ண போறோம். ஸோ இப்போ ஒரு ரெண்டு மூணு பேர் ஸ்டிச் பண்றீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து ஒரே ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணுவீங்க அப்படிதானே இருக்கு இப்போ மோஸ்ட்லி அப்படிதான் எல்லாருமே போயிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது நம்ம வந்து என்ன பண்ணிப்போம்னா ரெண்டு மூணு பேர் ஸ்டிச் பண்ணும்போது ஒருவேளை உங்களுக்கு வந்து வீட்டில் வந்து பக்கத்து வீட்டில் இருக்காங்க, எனக்கு மாடி வீட்டில் இருக்காங்க, அந்த மாதிரி யாராவது ப்ளவுஸு இல்லை சுடிதாரோ ஆர்டர் கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் வாங்கிட்டு வந்து தாராளமாக இங்கே வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். அதில் வர டவுட்ஸும் எங்கிட்ட கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களோட வீட்டில் உங்களோட சரௌண்டிங்ஸில் ஆளே இல்லை, வெளியில் தச்சு கொடுக்குறக்கு ஆளே இல்லை அப்படின்னா நீங்கள் ஒன்றுமே கவலைப்பட தேவையில்லை. இப்போ ஒரு ரெண்டு மூணு பேர் குரூப்பாக தைக்கிறீங்க இல்லை, ஸோ மாற்றி மாற்றி ஸ்டிச் பண்ணிக்கலாம் நமக்குள்ள. இப்போ வந்து ப்ரீத்தி ஸ்டிச் பண்ணுறாங்க, ஸோ ப்ரீத்தி வந்து மோனிகாவுக்கு ஸ்டிச் பண்ணலாம், மோனிகாவோட ட்ரெஸ்ஸை வந்து ப்ரீத்தி ஸ்டிச் பண்ணலாம், அந்த மாதிரி நம்ம வந்து மாற்றிக்கலாம். ஸோ வேறு ஒரு மெஷர்மெண்ட்டுக்கு மாற்றி ஸ்டிச் பண்ணும்போது தான் நம்மளுக்கு என்ன ஆகும்னா ஒரு கான்ஃபிடென்ட் வரும், அதில் என்னென்ன மிஸ்டேக்ஸ் இருக்கும் அப்படின்னு நம்ம சரி பண்ண முடியும். அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டாக ஸ்டிச் பண்ண முடியும். இப்போ எல்லா இடத்துலையும் வந்து நம்ம நிறைய டெய்லரிங் கிளாஸஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்ன பண்ணுவாங்கன்னா ஆரம்பத்துலேருந்து குழந்தைங்க ட்ரெஸ்லேருந்து வரிசையை சொல்லி கொடுத்துட்டே வருவாங்க. ஒரு ப்ளவுஸ் கிளாஸ் வரும்போது ப்ளவுஸை வந்து லாஸ்ட்டில் ஒரே ஒரு ப்ளவுஸ் சொல்லி கொடுத்துட்டு ஓகே உங்களோட கிளாஸஸ் முடிஞ்சது அப்படின்னு சொல்லிடுவாங்க. பட் நம்மளோட கிளாஸஸில் வந்து உங்களுக்கு என்னெல்லாம் பெனிஃபிட்டாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் வந்து லாஸ்ட்டில் இருக்கக்கூடாது. ப்ளவுஸ் தச்சு முடிச்சுட்டு நீங்கள் நிறைய கஸ்டமருக்கோ வீட்டில் உள்ளவங்களுக்கோ ப்ளவுசஸ் வந்து நிறைய தச்சு கொடுத்து உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுற அளவுக்கு நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ப்ளவுஸோ சுடியோ வெளியிலேருந்து ஆர்டர் வாங்கி ஸ்டிச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காகவே இந்த கிளாஸஸ் ஃபுல்லுமே இருக்கும். ஸோ வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா ஆரம்பத்துலேருந்து வந்து கஸ்டமர்கிட்ட ஆர்டர் எடுத்து நீங்கள் வந்து அதை வந்து இங்கே வச்சு நீங்கள் ஃபுல்லும் ஸ்டிச் பண்ணி அதில் வர டவுட்ஸும் கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ இனிமேல் வர கிளாஸஸ் எல்லாமே வந்து எல்லா ட்ரெஸ்ஸுமே, ஸோ ஆரம்பத்துலேருந்து நீங்கள் என்னென்ன ட்ரெஸ்லாம் தைக்கிறீங்களோ எல்லா ட்ரெஸ்ஸுமே வந்து நீங்கள் கஸ்டமருக்கு ஆர்டர் எடுத்து தாராளமாக ஸ்டிச் பண்ணலாம். ஸோ எல்லா ட்ரெஸ்ஸுமே அப்படின்னு சொல்லும்போது இப்போ வந்து ஒரு கிட்ஸ் ட்ரெஸ் தைக்கிறோம், ஜாப்லா தைக்கிறோம், வேஸ்ட் ஃப்ராக் தைக்கிறோம், ஏலைன் ஃப்ராக் தைக்கிறோம். ஸோ அதெல்லாம் வந்து கஸ்டமர் யார் ஆர்டர் கொடுப்பா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஸோ அதுவே வந்து உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருக்காங்கன்னா குழந்தைங்களுக்கு ஸ்டிச் பண்ணும்போதே நீங்கள் வந்து ஆல்டர் மாற்றிக்கலாம். இப்போ வந்து ராஜலட்சுமி வீட்டில் ஒரு குழந்தை இருக்காங்க, ஸோ இவங்களோட ட்ரெஸ்ஸை வந்து உங்களுக்கு பக்கத்தில் மோனிகா இருக்காங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் வேஸ்ட் ஃப்ராக்கை வந்து உங்கள் குழந்தைக்கு வந்து இவங்ககிட்ட கொடுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ அவங்க வேஸ்ட் ஃப்ராக் தைப்பாங்க, ஸோ அந்த வேஸ்ட் ஃப்ராக் வந்து உங்கள் குழந்தைக்கு கரெக்டாக வருதா நீங்கள், ஏன்னா உங்கள் மெட்டீரியலை நீங்கள் அவங்ககிட்ட கொடுக்கும்போது மெட்டீரியல் எப்படியும் நம்ம ஆட்டோமேட்டிக்காக காசு போட்டு எடுத்துருப்போம். ஸோ தைக்கும் போது கேர் எடுத்து தைக்கணுன்ற இது வந்து அவங்களுக்கும் மைண்டில் வரும், அதே மாதிரி நம்ம மெட்டீரியல் நல்லபடியாக தச்சு வரணுன்றது உங்களுக்கும் இருக்கும். ஸோ மெஷர்மெண்ட் எடுக்கிறதுலேருந்து தைக்கிறதுலேருந்து எல்லாமே வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டோட செய்யணும். எப்போவுமே வந்து நம்ம எடுப்போம் இந்த மாதிரி மெட்டீரியல் எடுக்கிறோம், ஸோ இந்த மெட்டீரியலை வந்து வேஸ்ட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, சரி வேண்டாம் அப்புறம் இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்லேயே இல்லாமல் எல்லாருமே வந்து ஈஸியாக எடுத்து ஸ்டிச் பண்ணுங்கள், டவுட் வந்தால் கேளுங்கள்.